மாநாடு படத்தோட சேட்டலைட் உரிமையை 8 கோடிகளுக்கு கலைஞர் தொலைக்காட்சி வாங்கிட்டாங்கன்னு செய்திகள்லாம் வந்துட்டு இருந்த நிலையில் படத்தோட சேட்டலைட் உரிமையை விஜய் டிவி கைப்பற்றி இருக்காங்க. இதோட பின்னணியில் என்ன நடந்துச்சு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாநாடு கடைசி கட்டத்தில் ஃபைனான்ஸ் பிரச்சனையில் சிக்கிச்சு, அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அதோட சேட்டலைட் உரிமையை கலைஞர் தொலைக்காட்சி வாங்குறதுக்கு முன் வந்தது உண்மைதான். 8 கோடி ரூபாய் சேட்டலைட் உரிமைக்காக பேசப்பட்டிருக்கு. படத்தை 2022 பொங்கலுக்கு வெளியிடலான்ற எண்ணத்தில் இந்த ஆஃபரை முன் வச்சுருக்காங்க கலைஞர் டிவி. ஆனால் படத்தோட ஓடிடி உரிமையை 11 கோடிகளுக்கு வாங்கியிருக்க சோனிலிவ் நிறுவனம் ஓடிடியில் மாநாடு ரிலீஸ் ஆகி 75 நாட்களுக்கு அப்புறம்தான் படத்தை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பணும்னு கண்டிஷன் போட்டிருக்காங்க. அதன் காரணமாக தான் கலைஞர் தொலைக்காட்சி சேட்டலைட் உரிமையை வாங்குறதுல இருந்து பின்வாங்கி இருக்காங்க. இப்போ மாநாடு படத்தோட சேட்டலைட் உரிமை விஜய் தொலைக்காட்சி கிட்ட இருக்குது. ஓடிடி உரிமையை சோனிலிவ் வாங்கி இருக்காங்க. மாநாடு ரிலீஸ் ஆன 4 வாரத்துக்கு அப்புறம் ஓடிடியில் படத்தை ரிலீஸ் பண்ணலான்ட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. இந்த மாத கடைசியில் இல்லைன்னா அடுத்த மாதம் ஆரம்பத்தில் மாநாடு ஓடிடியில் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. திரையரங்கை பொறுத்த வரைக்கும் 4 நாட்களில் படத்தை வாங்கின எல்லாருமே போட்ட பணத்தை எடுத்ததோட மட்டும் இல்லாமல் லாபம் சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு படத்தோட இயக்குனர் வெங்கட் பிரபு பதிவிட்டிருந்தார். ஓடிடியில் மாநாடு திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா பிற மொழி ரசிகர்களையும் மாநாடு திரைப்படம் மிகப்பெரிய ஆச்சரியத்தில் ஆழ்த்தும்.